வணக்கம் ஜேஎம் கே நாவல்ஸ் சேனலுக்கு வாசக நட்புகளை வரவேற்கிறேன் எல்லை மீறிய அன்பு அத்தியாயம் ஆறு ஜெகதீஷ் ப்ரீத்தி இருவரின் திருமணமும் முடிந்து நான்கு மாதமாகி இருக்க ஜனனி சுதாகருடன் அன்று இல்லம் வந்திருந்தாள் அப்பா அம்மாவிடம் நல்லா விசாரித்துவிட்டு விட்டு பிரீத்தியுடன் பேச சமையல் அறை வந்தவள் அவளை கண்டதும் என்ன பிரீத்தி ரொம்ப பிஸியா கடைக்கு ரெண்டு வாரமாக ஏன் வரல இல்லை அண்ணி வேலைக்கு போறேன் ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தேன் வர திங்கள்லேருந்து வேலைக்கு போகணும் அதான் ரெஸ்ட் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க ப்ரீத்தி விளக்கமாக பதில் சொல்லி இருக்க ப்ரீத்தி இப்போ எதுக்கு வேலைக்கு நீ வீட்டில் இரு எப்படியும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போக முடியாது இல்லை ஜனனி மெல்ல கேட்க பிரீத்தி புரியாது விழிக்க ஏன் நீ போக முடியாது எதனால் என்ன பிரீத்தி இப்படி கேட்குற உங்களுக்கு குழந்த தள்ளி போட்டிருக்கீங்களா தள்ளி போட்டிருந்தா அதெல்லாம் வேண்டாம் பிரீத்தி ஜனனி வலியோடு சொல்ல பிரீத்தி அவளை கவலையாக பார்த்து தள்ளியெல்லாம் போடலை நீ நாங்கள் பிரீத்தி ஜனனி கைப்பிடித்து சொல்ல எனக்கு தான் குழந்தை இன்னும் இல்லை பிறக்கக்கூடாது நீ அத்தை சாபம்லாம் விட்டுருக்காங்க நீ ஒரு குழந்தை பெற்றுக்கொடு பிரீத்தி அப்பா அம்மா மட்டும் இல்லை நானும் சுதாகரம் கூட காத்திருக்கோம் எங்கள் ஜெகன் கல்யாணம் பண்ணாமல் இப்படியே இருந்துருவான்னு பயந்தோம் இப்போ நீ வந்த அப்புறம் அவன் நல்லா இருக்கான் அவன் குழந்தையாவது அம்மாவும் அப்பாவும் பார்க்கட்டும் பிரீத்தி எனக்கு தான் அந்த கொடுப்பனை கிடைக்கல ஜனனி அழுது விட சுதாகர் அவள் கைப்பிடிக்க பிரீத்தி தண்ணீர் கொடுத்தாள் என்ன ஜன்ன நீ பேசிகிட்ருக்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நாலு மாசம் தான் ஆகுது அது அவங்க விருப்பம் நீ இதெல்லாம் வற்புறுத்தக்கூடாது சுதாகர் கொஞ்சம் கோவமாக சொல்ல அண்ணா அண்ணி என்கிட்ட சாதாரணமாக தான் கேட்டாங்க கோவம் வேண்டாம் அப்புறம் அண்ணா எனக்கு வேலை கிடச்சிருக்கு சுதாகர் வாழ்த்து சொல்ல அந்த பேச்சை அங்கேயே விட்டு அனைவரும் ஹால் வர ஜெகனும் வேலை முடித்து வர அனைவரும் அவர்ந்து பேசிக்கொண்டிருக்க பிரீத்தி இரவு உணவு செய்ய செல்ல ஜனனி உடன் உதவிக்கு வந்தாள் சாரி பிரீத்தி ஜனனி சொல்ல நீ விடுங்க நீங்க சொன்னதுல எதுவும் தப்பு என்ன அக்கா சொன்ன அப்படி என் பொண்டாட்டிக்கிட்டேன் ஜெகன் ஜனனியை சமையலறை வந்து வம்பு செய்ய குழந்தை பேத்து தர சொல்லி கேட்டேன் உமாமா அவங்க பிரைவசின்னு சொல்லிட்டார் அதான் மன்னிப்பு கேட்டேன் ஜனனி சொல்லவும் ஜெகன் பிரீத்தி முகத்தை பார்க்க அவளோ அமைதியாக வேலையை பார்க்க குழந்த கடவுள் தர்ற பரிசு அதை யாருக்கு எப்போ தரணும்னு அவருக்கு தானே தெரியும் சீக்கிரம் நமக்கும் கொடுப்பார் ஜெகன் பொதுவாக சொல்லிவிட்டு அறை விட்டு வெளியே செல்ல அவர்கள் இரவு உணவு வேலையை பார்த்தனர் அனைவரும் உண்டு சிறிது நேரம் வாசலில் உள்ள வராண்டாவில் அமர்ந்து பேசிவிட்டு உறங்கச் சென்றனர் அறை வந்து ஜெகன் அவளிடம் மன்னிப்பு கேட்க எதுக்கு போய் இந்த மன்னிப்பு அன்னை அவங்க எதிர்பார்ப்ப சொன்னாங்க அதுல எந்த தப்பும் இல்லை விடுங்க வாங்க தூங்கலாம் ப்ரீத்தி பேச்சை முடித்துவிட விட ஜெகன் உறங்கியிருந்தான் அடுத்த நாள் காலை ஞாயிறு என்று அன்றைய தினம் மெதுவாக தொடங்கி இருக்க ஜெகனின் நண்பன் கவின் வந்திருந்தான் கவின் அவனின் மனைவி மைத்தில் இருவரின் திருமணம் பார்க்கத்தான் ஜெகனும் பிரீத்தியும் மூன்று மாதம் முன்பு சென்னை சென்று வந்தனர் வந்தவனை வரவேற்று பேச அவனும் பெரும் குண்டை தூக்கி போட்டான் நானும் மைதிலியும் ஹனிமூன் போகலாம்னு இருக்கோம் வீட்டில் நாங்கள் மட்டும் தனியாக போக வேண்டாம் கூட உன் ஃப்ரெண்டு அவன் மனைவி இப்படி கூப்பிட்டு போக சொன்னாங்க அப்போதான் நம்ம திவாகர் சொன்னால் நீயும் இன்னும் ஹனிமூன் போகலன்னு நீயும் சிஸ்டரும் வரீங்களா கவினின் கேள்விக்கு ஜெகன் பதில் சொல்லாது தடுமாறு ஜெகன் ஆஃபீஸில் ஒரு வாரம் லீவ் போட்டு போயிட்டு வாங்க இப்போ போகாம வேற எப்போ போக போறீங்க சுதாகர் கேட்க கவின் முகத்தில் புன்னகை ஜெகன் பதில் சொல்லாது மாமனையும் நண்பனையும் பார்த்தவன் சட்டனை ரீதி புது வேலையில் ஜாயின் பண்ண போறா இந்நேரத்தில் ஹனிமூன் போனா நல்ல வேலை போயிடும் ஜெகன் காரணம் சொல்ல வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லல ஆனால் அதே நேரம் ஹனிமூன் போங்கன்னு சொல்றோம் வெங்கடேஷ் எடுத்துக்கொடுக்க எங்களோட வர விருப்பம் இல்லையா மச்சான் கவின் கேட்கவும் ஜெகன் அவனின் கைப்பிடித்த இல்லடா நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஒரு நிமிஷம் நான் பிரீத்திக்கிட்ட கேட்டு சொல்லட்டுமா ஜெகன் கேட்க ஜனனியும் செல்வியும் ஜெகனுக்கு முன்பே அவளை போய் வர சொல்ல அவள் வேலையை பற்றி சொல்ல அவர்களோ வேறு வேலை தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லவும் பிரீத்தி விழிக்க ஜெகன்முகம் பார்த்தவள் சரியென கூறியிருந்தாள் அதன் பின் வந்த அந்த வாரத்தில் நால்வரும் ஊட்டி சென்றனர் மாலை நான்கு மணிக்கு அவரவர் அறைக்கு சென்றிருந்தனர் ஜெகன் முதலில் கழிவறையில் உடைமாற்றி வர பின் பிரீத்தியும் உடைமாற்றி வந்தாள் ஒரு மணி நேரம் ஓய்வு வேண்டும் என எடுத்துக்கொண்டனர் பிரீத்தி உறங்கியிருக்க ஜெகன் ஜன்னல் வழியே அந்திசாயும் வானத்தை பார்த்திருந்தான் இதுவரை ஆதரவுக்கும் ஆறுதலுக்கும் தான் அவளை அவன் தீண்டியிருக்கிறான் பிரீத்தி மீது அன்பும் காதலும் உண்டுதான் அதே நேரம் ஆண்மகன் அவனுக்கு ஆசாபாசமும் உண்டு அவனுள் பிறக்கும் உணர்வுகளை எல்லாம் அவளின் மனநிலை யோசித்து அமைதியாகி விடுவான் இதோ இந்த தேன்நிலவுக்கு கூட இருவரும் ஊரை மட்டும் சுற்றி பார்ப்போம் என பேசி வைத்து வந்திருந்தனர் மாலை அரைக்கே ஆறு மணிக்கு காஃபி வர இருவரும் அதை குடித்து கிளம்பியிருக்க கவினுக்கு அழைக்க அவனோ அழைப்பையும் எடுக்கவில்லை வெகு நேரமாகியும் அறை விட்டு வெளியே வரவும் இல்லை ஒரு மணி நேரம் கழித்து அவன் மன்னிப்பு கூற பின் ஜெகனை நேரில் சந்தித்து தாமதமானதற்கு காரணத்தை கவின் அசட்டு புன்னகையோடு கூற ஜெகன் அவன் தோளில் தட்டிவிட்டு இரவு உணவுக்கு அழைக்க அதற்கும் அவன் தலைகுனிய ஜெகன் புரிந்து கொண்டு நண்பனை அனுப்பிவிட்டு அவன் அறை வந்திருந்தான் இவர்கள் இருவருக்கும் நேரம் போகவே இல்லை சற்று நேரம் நடந்து வருவோம் என்று வெளியே சுற்றி பார்த்து உணவு உண்டு வந்து சேர்ந்திருந்தனர் எப்போதும் போல உறங்க நடு இரவில் மழை பிரீத்தி இருக்கும் போர்வைகளையெல்லாம் உடல் முழுக்க மூடியும் குளிர் தூக்கத்தின் இடையில் குளிர் தாங்காது இவளோ அவனை அணைக்க அந்த ஆண்மகன் கண் விழித்ததோடு அவனின் உணர்வுகளும் விழித்து கொண்டது உடல் சூடு உணர்வுகளையும் எழுப்பிவிட அறியாது தூங்கும் அவளை பார்த்து படுத்திருந்தான் பிரீத்தி இன்னும் நெருங்க மெல்ல அவளை விட்டு எழுந்தவன் தலையணை ஒன்றை அவளுக்கு கொடுத்துவிட்டு விட்டு இருந்த சோஃபாவில் வந்து அமர்ந்து கொண்டான் பெட்டியிலிருந்து சால்வையை எடுத்தவன் அவனை மூடிக்கொண்டு அங்கேயே படுத்தும் கொண்டான் காலை முதலில் கண் விழித்த பிரீத்தி அவனை பார்க்க இரவில் என்ன நடந்திருக்கும் என உணர்ந்து கொண்டாள் கண்ணில் நீர் பெருக உறங்கும் அவனை பார்த்திருந்தவளுக்கு மனமெல்லாம் குற்ற உணர்வு மறுபடியும் அவளிடத்தில் சென்று படுத்துக்கொண்டவள் கொண்டவள் நினைவு எல்லாம் ஜெகன்தான் அவனை ஏன் நெருங்க விட முடியவில்லை என யோசித்தவளுக்கு அதன் விடை தெரிய ஆரம்பித்தது திடீரென ஜெகன் பிரீத்தியை சத்தமாக அழைக்க பிரீத்தி சிந்தனை தெளிந்து பார்க்க என்ன முழிச்சிக்கிட்டே தூங்குறியா எவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா பிரீத்தி அப்படி என்ன சுற்றி உள்ளதெல்லாம் மறந்து அப்படி ஒரு சிந்தனை ஜெகன் கேட்கவும் பிரீத்தி முகத்தில் சட்டென வெட்கம் வர ஜெகன் அவளை பார்த்து மெல்லிய புன்னகை சிந்த எழுந்து குளியலறை சென்றிருந்தாள் ஜெகன் புன்னகையுடன் மெத்தையில் சரிந்திருந்தான் அன்று முழுவதும் ரோஸ் கார்டன் நீலகிரி ரயில் பயணம் அவலேஞ்ச லேக் என சுற்றி பார்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அறை வர உணவை அறைக்கே வரவழைத்து இருந்தனர் இருவரும் அலுப்பு தீர குளித்து வந்து சூடான உணவை உண்டனர் பின் கொஞ்ச நேரம் பாடல் கேட்டுவிட்டு படுக்க ஜெகன் முன்னெச்சரிக்கையாக சோஃபாவில் படுக்க ஏன் சோஃபாவில் போய் படுத்துருக்கீங்க எப்பவும் போல என் பக்கத்துலேயே படுங்க இல்லை பிரீத்தி வேண்டாம் நேற்று ராத்திரி குளிரில் நீ என்னை நெருங்கி படுத்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இங்கேயே படுத்துக்கிறேன் நீ தூங்கு இல்லை அது எனக்கு பயமாக இருக்கு என்ன பிரீத்தி பயம் என்னாச்சு இல்லை அது வந்து எனக்கு உங்களை பிடிக்கும் நேசிக்கிறேன் உங்களை தொடவும் ஆசை இருக்குது எனக்கு செக்ஸ் வச்சுக்க தயக்கமும் இல்லை ஆனால் பயமாக இருக்குங்க புரியல பிரீத்தி தெளிவாக சொல்லுமா அது அவனோட செஞ்சப்போ ரொம்ப வலிச்சுது அந்த வலியை நினச்சி பயமாக இருக்குது அதை நீங்கள் செஞ்சாலும் வலிக்கும் தானே அந்த வழி இல்லாமல் சேர எதுவும் வழி இருந்தால் சொல்லுங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜெகன் எனக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாத்தையும் தாங்குறவுங்கள சந்தோஷமாக வச்சுக்க வழி சொல்லுங்க அவன் உங்ககிட்ட காமத்தை மட்டுமே எதிர்பார்த்து சேர்ந்தாம்மா அதான் அவன் சுகத்தை மட்டுமே பார்த்து உனக்கு வலி கொடுத்துருக்கான் தாம்பத்தியம் வலி கொடுக்காதுமா இங்க இருக்கிறது காதல் பிரீத்தி தாம்பத்தியத்தில் காமம் கூட அன்பின் வெளிப்பாடு ரெண்டு பேருக்கும் இதில் நிறைவு முக்கியம் சரி இங்கே வந்து தூங்குங்க பிரீத்தி கூற ஜெகனும் அவளின் அருகே படுத்து கொண்டான் இன்று மழை வரவில்லை ஆனால் பிரீத்தி அவனை அணைத்து கொண்டாள் பெண் அவள் அதற்கு மேல் எப்படி இதை முன்னெடுக்க என யோசிக்க ஜெகனும் அனைத்திருக்க இருவரின் இடையே இயல்பான தாம்பத்திய வாழ்வு தொடங்கியிருந்தது காதலை அறியாது காமம் மட்டும் அறிந்த பெண் அவளுக்கு காதலையும் தாம்பத்தியமும் என்னவென கற்றுக் கொடுத்தான் அந்த ஆன்மகன் காலையில் அவன் முகம் பார்க்க முடியாது விலகி சென்றவளை கைவளைவில் பிடித்து கொண்டவன் வலி எதுவும் இல்லை தானே ஜெகதீஷ் கேட்க வலி இல்லை சோர்வு இருக்குது ரெண்டு பேரும் வெளியே போகாமல் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் டயர்டாகலாமா ஜெகன் கேட்கவும் பிரீத்தி அவன் நெஞ்சிலே முகம் சாய்த்து அவளின் வெட்கச் சிவப்பை பூசியிருந்தாள் வாசகர்கள் அறிந்து கொள்வதற்காக ரேபிக்டம் என கூறப்படும் பெண்களுக்கும் காதல் என ஏமாந்த பெண்களுக்கும் இல்லறம் என்பதும் தாம்பத்தியம் என்பதும் இயல்பான ஒன்று கிடையாது அந்த நாளின் வழி அவர்களின் நெஞ்சில் பதிந்து போயிருக்கும் மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாத கொடுங்கனவு அவை அதிலிருந்து அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு எளிதில் திரும்பினாலும் ஆணுடன் உறவு வைத்துக் கொள்வது என்பது எளிதான ஒன்று அல்ல சில நாவல்களில் கதைகளில் இவர்கள் காதலனோடு கணவனோடு இணைவது போல காட்டுவது கதைக்காக மட்டுமே உண்மையில் ஒரு பெண் அந்த சம்பவத்தை மறந்து மீண்டு வருவது என்பது அந்த பெண்ணின் மனதைரியம் பொறுத்தே ஆகும் அத்தியாயம் ஆறு நிறைவு பெற்றது நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அன்பு அனைத்தும் செய்யும்